ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடேஸே குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, ஹிந்தி பிரவீன் பூர்வா அதில் இருக்கக்கூடிய ஹிந்தி சாகித்யகா சம்ஷிப்தி இத்திஹாஸ், அதில் சாகித்ய டிப்பணியானில் ஆதுனிக் காலில் இருக்கக்கூடிய 12th டிப்பணியான ஜெய்சங்கர் பிரசாத், அதனுடைய டிப்பணி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஜெய்சங்கர் பிரசாத் அவர்களினை பற்றின ஒரு டிப்பணி தான் இது. ஸோ இப்போ இதை பார்க்கலாம். ஜெய்சங்கர் பிரசாத், ஜெய்சங்கர் பிரசாதுக்கு ஜென்ம 1881 மே ஹுவா. ஜெய்சங்கர் பிரசாத் அவர்களினுடைய பிறப்பு 1881 பிறந்தார். இங்கே பிதாக்கா நாம் பாபு தேவி பிரசாத், அவர் வே காஷிக்கே ஏக் பிரசித் வியாபாரித்தே. இவருடைய அப்பாவினுடைய பெயர் வந்து பாபு தேவி பிரசாத். வே காஷிக்கே ஏக் பிரசித், அவர் வந்து காசியில் ஒரு புகழ்பெற்ற வியாபாரியாக, பிரசித்தி பெற்ற வியாபாரியாக இருந்தார். ஜெய்சங்கர் பிரசாத்னே சாகித்யகா கெஹ்ரா அத்தியயன் கியா. ஜெய்சங்கர் பிரசாத் அவர்கள் சாகித்யகா கெஹ்ரா, சாகித்யம் இலக்கியம் அப்படின்ற அந்த விஷயத்தை கெஹ்ரா அத்தியயன் ரொம்ப ஆழ்ந்து படித்திருந்தார். ஜஹா ஏ கவிதா லிக்தே தே வஹி கஹானி நாடக் நிபந்த் பி லிக்தே தே. அவர் எப்படி வந்து கவிதைகளை எழுதினாரோ அதுபோல கஹானி கதைகள், நாடகங்கள், நிபந்த உரைநடை கட்டுரைகள் இதெல்லாம் வந்து லிக்தே தே எழுதினார். சாகித்ய ஜகத்மே ஜப் நயே விசாரோ அவுர் நயி ஷைலியா பிரச்சலித்து ஹோனே லகி தப் ஜெய்சங்கர் பிரசாத்கா ஆகமன் ஹுவா. இலக்கியம் சாகித்யம் இலக்கிய உலகத்தில் ஜப் நயே விசாரோ, எப்போ வந்து ஒரு புதிய விஷயமான, புதிய விதமான கருத்துக்கள், புதிய எண்ணங்கள், புதிய தோற்றம், நயி ஷைலி புதிய ஸ்டைலு அதெல்லாம் வந்து பிரச்சலித்து ஹோனே லகி ஆரம்பிச்சதோ, அது வந்து நடைமுறையாக ஆரம்பிச்சதோ தப்பு ஜெய்சங்கர் பிரசாத். அப்போ தான் ஜெய்சங்கர் பிரசாத் அவர்கள் ஆகமன் ஹுவா வந்தார். இன்கே காரண் நாடக் சாகித்யகா விகாஸ் ஹுவா. இவரால் தான் வந்து நாடக சம்பந்தமான அந்த இலக்கியம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து வளர்ச்சி பெற்றது. பிரசாத்னே உச்ச கோட்டிக்கே நாடக் லிக்கே, பிரசாத்ஜி அவர்கள் உயர்தரமான நாடக் லிக்கே நாடகங்களை எழுதினார். இன்கே அதிகான்ஷ் நாடக் ஐதிஹாசிக்கை ராஜ்யஸ்ரீ விஷால்தா அஜாத் சத்ரு ஸ்கந்தகுப்த் சந்திரகுப்த் த்ருவஸ்வாமினி ஆதி இதெல்லாம் வந்து இவருடைய வரலாற்று நூல்கள். பிரசாத் ஜி கே நாடகோமே ஐதிஹாசிக் அவுர் நூத்தனத்தாக, இவருடைய நாடகங்கள் வந்து புதுமைத்தன்மையானதும் வரலாற்று சம்பந்தமான அந்த விஷயங்கள் வந்து இடம்பெற்றிருக்கும். பிரசாத் ஜி கி கவிதாமே தீன் பிரவருத்தியாக வியக்திகத் யா ஈஸ்வரிய பிரேம் பிரகிருதி பிரேம் அவர் பிராச்சீன் கௌரவ். பிரசாத்ஜி அவர்களினுடைய கவிதைகளில் மூன்று விஷயம் வந்து எப்பவுமே நேச்சராக ஒரு மூன்று விஷயங்கள் இருக்கும். என்னென்னா வியக்திகத் யா ஈஸ்வரிய பிரேம், ஒரு கேரக்டர், ஒரு பர்சன், அந்த ஆளுமை. அப்புறம் ஈஸ்வரிய பிரேம், கடவுளினுடைய அந்த அன்பு. பிரகிருதி பிரேம், இயற்கையின் மேலுள்ள அந்த அன்பு. அவர் பிராச்சீன் கௌரவ், அந்த பழமையான கௌரவம், பெருமை, அந்த மாதிரியான விஷயங்கள் இடம்பெற்றிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுக்கிற இந்த டிப்பணி ஜெய்சங்கர் பிரசாத் அப்படின்ற டிப்பணி உங்களுக்கு புரியுது அப்படின்னா தயவுசெய்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அண்ட் ஞாபகமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் எடுத்த விதம் உங்களுக்கு புரியுதா இல்லையா, பிடிச்சிருக்கா அப்படின்றது எனக்கு சின்ன ஒரு, உங்களுக்கு ரொம்ப டைம் செலவாகாது, ஒரு சின்ன ஒரு ரெண்டு வார்த்தை மூலியமாக பிடிச்சிருக்கு எடுத்துருக்கிற விதம் அப்படின்ற விஷயத்தை தெரியப்படுத்துனீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவாக அமையும். நான் ஆல்ரெடி நிறையா வீடியோவில் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். எனக்கு வந்து எந்த ஒரு மணி வந்து எதுவுமே மானிட்டைஸ் அந்த மாதிரியெல்லாம் இந்த யூடியூப் மூலிமா எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு நான் எடுக்கிற விஷயங்கள் உங்கள் கிட்டேருந்து வர ஒரு சின்ன கமெண்ட் தான் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த இயருக்குள்ளேயாவது இனி வர காலங்களில் சப்ஸ்கிரைபர்ஸும் ஒரு 3000 ரீச் பண்ணிடுவேன், அண்ட் தென் மானிட்டைஸ் ஆகும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த இயருக்குள்ளே நான் எடுக்கிறது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு புரியுதா, எனக்கு அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஒரு நான் எடுக்கிற விதம் அந்தளவுக்கு கரெக்டாக இருக்கா, எனக்கு அந்தளவுக்கு திறமை இருக்கா அப்படின்றது உங்கள் கிட்டே இருந்து வர ரெஸ்பான்ஸ் மூலியமாக தான் எனக்கு தெரிய வரும். ஐ ஹோப் நீங்கள் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்க, சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே. ஆப்கி கவிதாமே பிரேம் கி பீடா அதிக் திகாயி தேத்திகே. இவருடைய கவிதைகளில் காதலினுடைய பீடா, அந்த காதலினுடைய அந்த துயரம், காதல் சம்பந்தமான அந்த பிரிவு துயரம் அதெல்லாம் வந்து திகாயி தேத்திகே, அதிக் திகாயி அதிகமாக காணப்படுது. காமாயினி இன்கா மகா காவியகே, இங்கே 13 வந்து காமாயினி தான், அது வந்து ஆல்ரெடி எடுத்தாச்சு. ஸோ அது வந்து இவரால் இயற்றப்பட்ட மகா காவியம், மிகப்பெரிய ஒரு படைப்பு. பிரேம் பத்தி கண்டு காவியகே,
இது வந்து ஒரு கண்டு காவியமாக, பிரேம் பத்தி அப்படின்றது ஒரு சிறு காவியமாக இருக்கு. ஆசும், ஜர்னா, அவுர் லெஹர், ஆதி, பிரசாஜிக்கு, ஸ்புட்டு கவிதாயேஹே. இந்த ஆசும், ஜர்னா இதெல்லாம் வந்து ஸ்புட்டு அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு விருப்பப்பட்ட முறையில் இப்படி தான் எழுதணும் அப்படின்ற எந்த ரூல்ஸும் இல்லாமல் அப்படிப்பட்ட கவிதைகளாக அது இருக்கும். உன்கி ரச்சனா ஓமே சம்ஸ்கிருத்துக்கே சப்தி மில்த்திக, இவருடைய படைப்புகளில் சமஸ்கிருத வார்த்தைகள் வந்து கிடைக்கப்பெறுகின்றன, சமஸ்கிருத வார்த்தைகள் இடம்பெறுகின்றன. இன்கி பாஷா ஷைலி கம்பீர்கை, இவருடைய லாங்குவேஜ் ஸ்டைல் வந்து ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிற தனித்துவமாக ஒரு கம்பீர் அந்த மாதிரியாக இருக்குது. பிரசாத் சாயாவாத்கே ஜனக் மானே ஜாத்தேகே, சாயாவாத், பிரகதிவாத் அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து சாயாவாதை வந்து தோற்றுவித்தவராக கருதப்படுகிறார். இன்கி பகண்டியோ சே ஹோக்கர் சாயாவாதி பரம்பரா செலி, இதன் பிறகு இந்த பாரம்பரியம் அந்த முறையில் வந்து அந்த சாயாவாத் அப்படின்றது வந்து அடுத்தடுத்து பாரம்பரியமாக அடுத்து வரப்பெற்றது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க. எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட், பாய்.